கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவின் விண்ணக உணவு தொலைபேசி தியானத்தில் இணைந்திருக்கும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் உங்களுக்கு கேடயமாயிருந்து எல்லா விதமான எதிர்ப்புகள், துன்பங்கள், கஷ்டங்களில் இருந்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. திருப்பாடல் அல்லது சங்கீதம் 3 அதிகாரத்திலே 3 திருவசனத்தை படித்து பாருங்கள். திருப்பாடல் அல்லது சங்கீதம் 3 அதிகாரம் 3 திருவசனம். ஆயினும் ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, என்னை தலைநிமிர செய்பவரும் நீரே என்று சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார். தாவீது ஒரு மகா பெரிய நெருக்கத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, வேதனையிலிருந்து ஆண்டவரை நோக்கி அவர் மன்றாடும் பொழுது அவர் இதை கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, என்னை தலைநிமிர செய்பவரும் நீரே என்று சொல்லி கடவுளை நோக்கி மன்றாடுகிறார். இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் இன்று அந்த தாவீதைப் போல பலவிதமான நெருக்கத்திலிருந்து, வேதனையிலிருந்து, இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்களும் அந்த தாவீதைப் போலவே ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர்தான் என்னை காக்கும் கேடயம், நீர்தான் என் மாட்சி, என்னை தலைநிமிர செய்பவரும் நீர்தான் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரை தாவீது எப்படி பார்க்கிறார் பாருங்கள். முதலாவதாக ஆண்டவரை அவர் கேடயமாக பார்க்கிறார். கேடயம் என்றால் பாதுகாப்பு என்று அர்த்தமாகும், அடையாளமாகும். தாவீது தன்னுடைய நெருக்கத்திலும், துன்பத்திலும், வேதனையிலும், தனிமையிலும், ஆபத்திலும் கடவுள்தான் தனக்கு பாதுகாப்பு என்று எண்ணுகிறார். அதனாலேதான் ஆண்டவரே நீர்தான் என் கேடயம் என்று சொல்லுகிறார். ஒரு போரிலே நிற்கும் பொழுது யுத்த வீரன் எப்பொழுதும் கேடயத்தை தன் கையிலே பிடித்து கொண்டுதான் நிற்கிறார். கேடயம் இல்லாமல் அந்த நாட்களிலே யாரும் யுத்தத்துக்கு போவதில்லை. கேடயத்தை வைத்துத்தான் அவரை எதிர்கொண்டு வருகிற அம்புகளை அவர் தடுத்து நிறுத்துகிறார். அதுபோலதான் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே கூட பலவிதமான துன்பங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், நோய்கள், தொல்லைகள் உங்களை எதிர்த்து வரும் பொழுது, அம்புகளாக உங்களை தாக்க வரும் பொழுது ஆண்டவரே உங்களுக்கு கேடயமாயிருந்து உங்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே அந்த ஆண்டவரிடத்திலே நீங்கள் அடைக்கலமாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவரே உங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். தாவீது அடுத்ததாக என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நீரே என் மாட்சி, நீரே என் மாட்சி. அப்படி என்றால் ஆண்டவரே, நான் தள்ளுண்டு போக நீர் விடமாட்டீர், நான் விழுந்து போக நீர் விடமாட்டீர், நான் அவமானம் அடைந்து போக நீர் விடமாட்டீர். நீரே என்னை, நீரே எனக்கு மாட்சியா இருக்கிறீர், நீரே என்னை உயர்த்துகிறவராக இருக்கிறீர், நீரே எனக்கு புகழை உண்டாக்குகிற கடவுளா இருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது பாடுகிறார். என்னை தலை நிமிர செய்பவரும் நீரே என்று அவர் கூறுகிறார். ஆம் அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே கூட பல சூழ்நிலைகள் தாக்கும் பொழுது நான் இனி வாழ முடியுமா, நானும் இனி தலை நிமிர்ந்து நிற்க முடியுமா, என் குடும்பம் இனி வாழ முடியுமா என்று சொல்லி கலங்கி போய்விடலாம். ஆனால் திருமறை இன்றைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. நம்மை தலை நிமிர செய்கிற கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆகவே உங்களோடும் இன்றைக்கு இருக்கிற கடவுள் உங்களை கைவிட மாட்டார், உங்களை தலை நிமிரும்படி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இன்று தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். சங்கீதக்காரர் தாவீது சொல்லுவது போல, ஆண்டவரே இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீரே பாதுகாப்பாக, கேடயமாயிருப்பீராக, எல்லா விதமான தாக்கங்கள், துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், நோய்கள், தொல்லைகள் அனைத்திலும் இருந்து
நீரே இவர்களுக்கு பாதுகாப்பாக கேடயமாக இருக்கும்படி நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, இவர்களுக்கு வேண்டிய புகழையும் இவர்களுக்கு வேண்டிய உயர்வையும் இவர்களுக்கு வேண்டிய வாழ்வையும் நீரே தந்து இவர்களை ஆசீர்வதித்தரலும். ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையிலே மீண்டும் இவர்கள் தலை நிமிரும்படி, இவர்களுடைய குடும்பம் மீண்டும் தலை நிமிர்ந்து வாழும்படி, பலவிதமான கஷ்டங்களிலிருந்து ஆண்டவரே இருளிலிருந்து விடுவிக்கப்பட்டு மீண்டும் சமாதானத்தோடும் சந்தோஷத்துடனும் வாழும்படி ஆண்டவருடைய அருக்கரம் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இயேசு ராஜா கட்டும் பங்களா, பங்களா அதில் நிரந்தரமா என்றும் தங்களா. நம்ம இயேசு ராஜா கட்டும் பங்களா, பங்களா அதில் நிரந்தரமா என்றும் தங்களா. ஆடலாம் பாடலாம் நடனமாடி துதிக்கலாம், ஆடலாம் பாடலாம் நடனமாடி துதிக்கலாம். நம்ம இயேசு ராஜா கட்டும் பங்களா, பங்களா அதில் நிரந்தரமா என்றும் தங்களா. பறித்து கொள்ளையடிக்கும் கொள்ளையனங்கில்ல, தடுத்து நிறுத்து கேள்வி கேட்கும் செக் போஸ்ட் அங்கில்ல. தட்டி பறித்து கொள்ளையடிக்கும் கொள்ளையனங்கில்ல, தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்கும் செக் போஸ்ட் அங்கில்ல. கொத்தனார் இல்ல அங்க சித்தாளும் இல்ல, கொத்தனார் இல்ல அங்க சித்தாளும் இல்ல. நம்ம இயேசு ராஜா கட்டும் பங்களா, நம்ம இயேசு ராஜா கட்டும் பங்களா, நம்ம இயேசு ராஜா கட்டும் பங்களா, என்றும் தங்களா. நம்ம இயேசு ராஜா கட்டும் பங்களா, பங்களா அதில் நிரந்தரமாய் என்றும் தங்களா. வீட்டின் பாடுகள் அங்கில்ல, தேவன் கட்டின நித்திய வீடு நமக்கு சொந்தமே. நிலையில்லா உலக வீட்டின் பாடுகள் அங்கில்ல, தேவன் கட்டின நித்திய வீடு நமக்கு சொந்தமே. ஏழையும் இல்ல பணக்காரனும் இல்ல அங்கு, ஏழையும் இல்ல பணக்காரனும் இல்ல, எல்லாமே இன்பமயந்தான் அங்கு, எல்லாமே இன்பமயந்தான். நம்ம இயேசு ராஜா கட்டும் பங்களா, பங்களா என்றும் தங்களா. நம்ம இயேசு ராஜா கட்டும் பங்களா, பங்களா அதில் நிரந்தரமா என்றும் தங்களா. இயேசு நிற்பாரு, பளிச்சிடும் வெண்ணாடை தரித்து நிற்பாரு. ஒளி வீசும் வெளிச்சமாக இயேசு நிற்பாரு, பளிச்சிடும் வெண்ணாடை தரித்து நிற்பாரு. பளிங்கு தரையிலே நம் பாதம் படியுமே, பளிங்கு தரையிலே நம் பாதம் படியுமே. இயேசுவோடு வாழ்ந்திருப்போமே அங்கு, இயேசுவோடு வாழ்ந்திருப்போமே. நம்ம இயேசு ராஜா கட்டும் பங்களா, பங்களா என்றும் தங்களா. நம்ம இயேசு ராஜா கட்டும் பங்களா, பங்களா அதில் நிரந்தரமா என்றும் தங்களா. ஆடலாம் பாடலாம் நடனமாடி துதிக்கலாம், ஆடலாம் பாடலாம் நடனமாடி துதிக்கலாம். நம்ம இயேசு ராஜா கட்டும் பங்களா, பங்களா அதில் நிரந்தரமா என்றும் தங்களா. இத்தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நாம் நம்புகிறோம்.
எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் எமது